वेलकम टू जीवीस किचन। இப்போ நம்ம சோயா கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம்। இந்த கிரேவி சப்பாத்தி பரோட்டாக்கு நல்ல காம்பினேஷன்। தேவையான பொருட்கள் சோயா 1 கப், 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 கப் தேங்காய், 1 வெங்காயம், 1 தக்காளி, 1 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, 4 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், பட்டை, கிராம்பு 3, அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய் தேவைக்கு। ஃபர்ஸ்ட் கிரேவிக்கு அரைச்சிக்கலாம்। தேங்காய், பொட்டுக்கடலை, சீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டு போட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம்। இந்த அளவுக்கு அரைச்சா போதும்। அடுத்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு சோயா அதில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம்। அடுத்து எண்ணெய் காஞ்சுன்னே கடுகு, पट्टा, क्रांबु, सोंबु, वेंगायम, करिवेपिला, पच्चै मिळगाय, तक्काली तक्काली नल्ला वणंगुर वरैक्कुम वणक्कणुम। தக்காளி நல்லா வணங்கிருச்சு। இப்போ நாம சோயாவை சேர்த்துக்கலாம்। நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி போட்டு நல்லா வணக்கணும்। இப்போ நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம்। ஒரு வணக்கு வணக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம்। நல்லா கொதிச்சு வரணும்। கிரேவி நல்லா கொதிக்குது। நமக்கு எந்த அளவுக்கு திக்கான கிரேவி வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்। பாருங்க இந்த அளவுக்கு திக் ஆயிருச்சு। இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்। சுவையான சோயா கிரேவி தயார்। கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க। தேங்க்யூ।